வசந்தி வி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம அனிமல்ஸை பத்தி ரேண்டம் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே கடல் குளிர் தான் நான் ஆரம்பிப்பேன் அந்த கடல்ல பார்த்தோம்னா ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் கார்ட்டூன்ல எல்லாம் இந்த ஆக்டோபாக பார்க்கும் ரொம்பவும் ஜாலியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆக்டோபஸை ரியல் லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும் ஆனா இந்த ஆக்டோபஸ்க்கு மொத்தம் மூன்று இதயம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு இதயம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டுமே அதோடைய கில்ஸ்க்கு கொண்டு போகும்னு சொல்றாங்க ஆனால் இதோடைய பிளட் ஒன்றும் ரெட் கலரில் இருக்காதுங்க அது ப்ளூ கலர்ல இருக்கும் என்ன பேந்த பேந்த முழிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்த மாதிரி ஆந்தன்ற வார்த்தைக்கு என்ன காரணம்னா நைட்டு ஃபுல்லாக அந்த பேந்த பேந்த முழிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆந்தைகளுக்கு ஐ பால்ஸே கிடையாதான் ஐ டியூப்ஸ் மட்டும்தான் இருக்கான் இதுக்கப்புறமா சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க அண்ட் போலார் பியர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிக்காவில் அது ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால அதோடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய ஃபர் தான் ஒயிட்டில் இருக்கும் அந்த பிளாக் இருக்கக்கூடிய ஸ்கின் என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் அதுக்கு சன் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் அதோடைய பாடியை ரொம்ப வாமாக வச்சுக்கிறதுக்காக சன்னோடைய ரைஸை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக அதோடைய பாடியை அதால் வார்மாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி யூவி ப்ரொடக்ஷனும் கூடவான் அந்த ஸ்கின்னு இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமானது எது அப்படின்னு கேட்டால் அது மூளை தான் நம்மளுடைய மூளை பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டியில் கணக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய மூளை வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன் மினிட் ஆரம்பத்தில் அனிமல்ஸை பற்றின ஃபேக்ட் என்ன சொன்னீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாம் நம்மளும் ஒரு அனிமல்ஸ் தான் அது நம்ம அவங்கள தனி அனிமல்ஸ்ன்னு சொல்கிறது பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே டேஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஃபீட்ல இருந்து தான் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க கீமோ ரெசெப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் மூலயமா தான் அது வந்து டேஸ்ட் பண்ணுதான் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்மிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு என்னென்னா அது எந்த இடத்துல போய் முட்டையிடணும் எந்த பூவை முட்டையிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பூல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த பூ நமக்கு சரியானதா இல்லையா அப்படின்னு ட்ரம்மிங் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டதா டமால் டு மீன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது நமக்கு ஏற்ற இடம் தான் சொல்லிதான் அதோடைய முட்டைகள்லாங்க இடுமா ஆனாலும் பட்டர்ஃபிளைக்கு இருக்கிறதோ இம்மா துண்டு மூல ஆனா அது எவ்வளவு அறிவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க விலங்கு எல்லாம் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் ஆனா எந்தெந்த விலங்குகள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கோ அதோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதோட உடைய ஸ்பீடுமே ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க பெரிய பெரிய விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா யானை இப்போ சொல்லலாம் ஒன்னோட காலத்தில் டைனாசரஸ் எல்லாம் இருந்திருக்குல்ல அப்போ அந்த டைனாசரஸ்ஸை சொல்லலாம் பட் எந்தெந்த விலங்குல ரொம்ப சின்னதாக இருக்கோ அது எல்லாத்துக்கும் மெட்டபாலிசம் ஸ்பீடு ரொம்ப அதிக அளவில் இருக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா உங்களை யாராவது என்ன நாய் மாதிரி மோப்பம் பிடிக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்புன்னு சொல்லிருங்க அது நமக்கு அவமானம் சாரி நமக்கு இல்லை அந்த டாக்ஸுக்கு அவமானம் ஏன்னா நம்மளை விட ஒரு லட்சம் மடங்கு ஸ்மெல்லிங்கோட சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நாய்களுக்கு தான் சொல்கிறாங்க ஹியூமனுடைய ஸ்மெல்லுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நாத்தம் வந்துச்சுன்னா அஞ்சோ அப்படின்னு சொல்லி நம்ம மூக்கம் மூடிட்டு விடுவோம் பட் அதோடைய சென்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளை விட ஒரு லட்சம் மடங்கு அப்படின்னும்போது கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ரைண்டியர்லாம் இருக்குது இல்லையா அதோடைய ஐபால்ஸ் எல்லாமே விண்டர் டைமில் ப்ளூ கலரில் மாறிடுமா ஏன்னா அந்த ஃபாக் நிறைஞ்ச அந்த இடத்த ரொம்ப கிளியர் விஷனா பார்க்குறதுக்கு அந்த ப்ளூ ஃபில்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக தான்

எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு வண்டுலாம் ஒரு ரெண்டு இன்ச் கிட்ட போட்டோம்னா கிட் ஒரு ஃப்ளைட்டையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போயிங் செவன் ஃபோர் செவன் இருக்கு இல்லையா அதையே இழுத்து நிறுத்தும்பா அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இல்லை ஒரு வேலை இவங்க ரெண்டு இன்ச்சுக்கு சுருட்டி போட்டு அதை பிடிச்சாங்களான்னு தெரில பட் கருத்து சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லந்த் திஸ் இஸ் பாஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்